السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியமான சகோதர சகோதரிகளே ரமலானுடைய சிறப்புகளையும் பார்த்து வருகிறோம் இந்த ரமலானுடைய சிறப்புகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் நோன்பாடிக்கு இரண்டு விதமான சிறப்புகள் இருக்கிறது இரண்டு விதமான சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்வார்கள் முதலாவது ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய நோன்பை நோற்று ரமலானுடைய நோன்பை நோற்ற அந்த தினத்திலே அல்லாஹுவை முழுமையாக புரிந்து அல்லாஹினுடைய கட்டளையை முழுமையாக புரிந்து அந்த நோன்பினுடைய காலத்தை கடந்து இஃப்தியாருடைய அந்த நேரத்திலே நோன்பு திறப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கிறதே அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி நோன்பு நோட்டிருக்கிறான் பசித்திருந்தான் தாகித்திருந்தான் தன்னுடைய ஆசைகளை அடக்கி அவன் படைத்த இறைவனுக்காக வேண்டி நோன்பு நோட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சந்தோஷமடைகிறான் தன்னுடைய அடியானும் அந்த இஃப்தாருடைய நேரத்திலே சந்தோஷப்படுகிறான் இரண்டாவதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் தன்னுடைய இறைவனை சந்திக்க செல்கிறேன் தன்னுடைய இறைவனுடைய சந்திப்பு அந்த இஃப்தாருடைய நேரம் இருக்கிறதே அந்த இஃப்தாருடைய நேரத்தில் துஆ செய்கிறோம் யா அல்லாஹ் எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவைகளையும் எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஹாஜத்துகளையும் தா எனக்கு அனைத்து விதமான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடு என்று அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் உள்ள அந்த சந்திப்பு இருக்கிறதே அந்த சந்திப்புகளிலே என்னுடைய அடியானும் சந்தோஷமடைகிறான் படைத்த இறைவனாகிய அல்லாஹும் சந்தோஷமடைவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகையினால் நாம் நோட்டு இருக்கக்கூடிய அந்த நோன்பினுடைய காலம் படைத்த அல்லாஹுக்காக வேண்டி இருக்கிறது படைத்த அல்லாஹ்விற்காக வேண்டி பசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் பலவிதமான அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் மாலை நேரம் வந்துவிட்டால் நோன்பு திறப்பதற்காக வேண்டி சந்தோஷமாக நோன்பு திறக்கிறோம் அல்லாஹுவை சந்தித்து அல்லாஹ் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்திலே நாம் அமல்களை செய்கிறோம் துஆக்கள் செய்கிறோம் அல்லாஹாலா நமது நோன்பையும் நமது அமல்களையும் நமது துஆவையும் கபூல் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்